ஏய் இதுதான் நம்ம தங்க இடமா ஏ சூப்பராக இருக்கு பண்டி இங்கே பார்த்தியா எவ்வளோ பச்சையாக இருக்குன்னு ஓகே கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம் ட்ரைவர் எல்லாரும் வண்டியை விட்டு இறங்குங்க வண்டியை ஓரமாக போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக கீழே இறங்கி பார்க்க சொல்லுங்கள் அண்ணே பார்த்தீங்களா நம்ம பிரின்ஸிபல் மேடம் எவ்வளோ சூப்பரான இடத்த பிடிச்சிருக்காங்கன்ட்டு இங்கே மலையே இல்லை பாருங்க பசங்களா இறங்கலாமா இறங்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே இப்போ போய் இறங்கி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்புறமா பாக்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பக்கத்துலயே ஃபால் சத்தம் கேக்குது ரொம்ப கிரீனா இருக்கு நைட்ல இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டூடண்ட்ஸ் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க இங்கேதான் நம்ம எல்லாரும் தங்க போறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேஃப்டி தான் முக்கியங்கிறக்காக தான் நான் இந்த ப்ளேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க பயப்படுற மாதிரி இங்க பக்கத்துல அனிமல்ஸ் எல்லாம் எதுவுமே வராதுமா மேம் பிளேஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு மேம் ஆனா இங்க தங்குறதுக்கு ஹோட்டல் எல்லாம் எதுவுமே இல்லையே மேம் பஸ்லயே படுத்துக்கணுமா நோ நோ ஸ்டூடண்ட்ஸ் நீங்க யாரும் பஸ்ல தங்க வேண்டாம் இந்த பிளேஸ்ல தான் நம்ம டென்ட் போட போறோம் டென்ட் யாரோட பஸ்ல இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ மேம் எங்களுடைய பஸ்ஸில் தான் டென்ட் அப்புறமேல் வந்து அந்த டென்ட் போடுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு மேம் எடுத்துட்டு வரட்டுமா டிரைவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டென்ட் போடுவாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணுங்க நான் உங்களை எல்லாத்தையும் இப்படி ரவுண்டாக நிக்க சொன்னதுக்கு காரணமே இந்த சென்டர்ல காலியாக இருக்கு இல்லையா இந்த இடத்துல டென்ட் போட போகிறோம் நம்ம அந்த டென்ட்டுக்குள்ள தான் தங்க போகிறோம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஓகே தானே மேம் இங்கே ஒரு பெரிய டென்ட் போட போறோமா அந்த ஒரு டென்ட்ல எப்படி மேம் நம்ம எல்லாரும் ஸ்டே பண்ண முடியும் எத்தனை டென்ட் மேம் மொத்தமாக போட போகிறோம் ஒரே ஒரு டென்ட் தான் ஆனால் அந்த ஒரு டென்ட்டே ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கும் நீங்கள் டென்ட் போட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் பத்து தான் பத்தலையான்னு பார்த்துக்கலாம் டேய் சிண்டு இங்க பாத்தியாடா இதுதான் டென்ட்டா என்னடா இது வித்தியாசமா இருக்கு நம்ம மேம் நமக்காக ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க டென்ட் போடுற கம்பி பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு மண்டி வா மண்டி மேம் தான் சொன்னாங்கல்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டென்ட் போடணும்னு இங்க பாரு இது பேக் மாதிரி ஜிப் கொடுத்திருக்காங்க இந்த ஜிப்பை ஓபன் பண்ணு ஹை

பிரண்டில் கூட இந்த மாதிரி டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க மேம் அதுலேயும் காற்று வர்றக்காக நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க மேம் கட்டி வச்சுக்கிறதுக்காக ஒரு ரோப் கூட கொடுத்துருக்காங்க மேம் இந்த டென்ட் உண்மையாகவே ரொம்ப பெருசாக ரொம்ப அட்வான்ஸ்டாக சூப்பராக இருக்குது மேம் எஸ் ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் டூ டைம்ஸாக நம்ம நிறைய பிளேஸ்க்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா அதனால தான் மற்ற ஸ்கூல்ஸோட பேசி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கமான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க யாருக்கும் ஆசை இல்லையா உள்ள போய் பார்க்கணும்னா உள்ள போய் பாருங்க மேம் நான் போறேன் மேம் மேம் உள்ள டென்ட் ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்கு மேம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் வாவ் உள்ள பாக்கறது ஏதோ ஒரு ஸ்பேஸ் குள்ள போன மாதிரி பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு மேம் மேம் அடுத்து நான் போய் பார்க்கறேன் மேம் வாவ் இந்த மாதிரி டென்ட் நான் பார்த்ததே இல்ல ரெண்டு நாளைக்கு இந்த டென்டுக்குள்ள தான் தங்க போறமா செம ஜாலியா இருக்கு பண்டி அண்ணா நான்சி அக்கா சீக்கிரம் இங்க வந்து பாருங்கக்கா நான்சி இந்த டென்டுக்குள்ள இருந்து பாக்கும்போது நைட்ல பார்த்தா செமயா இருக்கும் நான்சி இங்க பாரு லைட் எல்லாம் உள்ள டிராவல் ஆகுது பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு பண்டி எனக்கு இந்த டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு பா உள்ள போய் படுக்கறத விட வெளியில படுத்துக்கறது செம ஜாலியா இருக்கும் போல ஏ பப்ளி நீ மட்டும் இல்ல யாரும் வெளியில படுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது மேம் சொன்னதை கேட்டே இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம வெளியில இருக்க போறோம் நைட் உடனே உள்ள போய் டென்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க டீச்சர்ஸ் கூட நம்ம கூட தான் படுத்துக்க போறாங்க டிரைவர்ஸ் மட்டும் தான் பஸ்ல படுத்துக்க போறாங்க ஏ பப்ளி இந்த மாதிரி வெளியில் படுத்துட்டு இருக்கேன் ஏதாவது கடிச்சில் போகுது பூச்சி எந்திரிச்சி உள்ளே போ நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேனே மேம் அங்கே பாருங்க மேம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா டென்ட்டுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாகவே நீங்கள் நல்லா யோசிச்சு பக்காவாக பிளான் பண்ணியிருக்கீங்க மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது மேம் மேம் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் ஃபுட் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறதா சொன்னீங்க ஃபுட் கூட நம்ம எதுவுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலையே மேம் பசங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க மழை மேம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க டிரைவர் எங்கள் மூணு பேர் உட்காரக்கு சேர் எடுத்து போடுங்க ஐயோ குளிர ஆரம்பிக்குதே பயங்கரமா குளிருதே நான் வேற ஸ்வெட்டர் வேற மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் பண்டி உன்னோட ஸ்வெட்டர் இருந்தா குடுக்கறியா என்னது ஸ்வெட்டரை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா ஏ பப்ளி உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை ஞாபகப்படுத்தினேன் நீ கொஞ்ச நேரம் இரு நான் போயிட்டு ஏதாவது கேட்டுட்டு வர மேம் கிட்ட ஏ பண்டி மேம் எல்லாம் டயர்ட் ஆகி இப்பதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க பண்டி என்ன கேட்க போற நான்சி ஒன்னும் இல்ல நான்சி ஒரு ஃபயர் கேம்ப் போட்டா நல்லா இருக்கும்ல அதான் கேட்கலான் இருக்கேன் நான்சி பண்டி ஏனா எனக்கு தெரிஞ்சே நம்ம பிரின்சிபல் மேம் அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆமா பண்டி இந்த டைம் நம்ம பிரின்சிபல் மேமும் நம்ம கூடவே வந்திருக்காங்கல கண்டிப்பா லாஸ்ட் டைம் மாதிரி ஃபயர் கேம்ப் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வெள்ளம் வந்துரும்னு சொல்லி பயப்படுவாங்க பண்டி என்ன ஸ்டூடண்ட்ஸ் அங்க எல்லாரும் கூட்டமா நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க வாங்க மாம் சாரி மேம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு மேம் அதான் இந்த குளிருக்கு ஃபயர் கேம்ப் போட்டா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்கோம் மாம் நாங்க சேஃபா பண்ணிடுவோம் மாம் பிளீஸ் மாம் பெர்மிஷன் கொடுங்க மேம் ஓ காட் ஃபயர் கேம்ப் நான் மறந்தே போயிட்டேன் இதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிட்டு இருக்கீங்க எப்பவுமே இந்த மாதிரி கேம்ப் பண்ணா ஃபயர் கேம்ப் நார்மல் தானே டிரைவர் ஃபயர் கேம்க்கு தேவையான அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க ஸ்டூடண்ட்ஸ் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க நம்ம மேம்யூ முன்னாடியே இந்த இடத்துல போட்டுட்டோம்னா எல்லாரும் நல்லா சுத்தி உட்கார்ந்து ஜாலியா விளையாடலாம் ஓகே ஃபயர் கேம்புக்கு தேவையான விறகு எல்லாமே எடுத்துட்டு தான் வந்திருக்கோம் நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் மேம் நான்சியாக்கா நம்ம பிரின்சிபல் மேம் பெர்மிஷன் தரமாட்டாங்கன்னு பார்த்தா அவங்களே டிரைவர் கிட்ட சொல்லி ஃபயர் கேம்புக்கு தேவையான விறகெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்கக்கா மேம் உண்மையாவே சூப்பர்க்கா ஆமா நான்சி நம்ம பிரின்சிபல் மேம் இந்த டைம் உண்மையாவே சூப்பரா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாரு லாஸ்ட் டைம் நம்ம நிறைய விஷயம் மறந்துட்டு வந்துட்டோம்ல டிரைவர் அண்ணா எதுக்குன்னா இப்படி சர்க்கிளா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா குத்து மதிப்பா போட்டா நெருப்பு வைக்க வேண்டியதானே அது அப்படி இல்லைப்பா எல்லா விறகும் ஈக்குவலாக எரியணும்னா இந்த மாதிரி ரவுண்டாக வைக்கணும் அப்போ தான் நம்ம விறகு நகுத்துறப்ப எல்லா விறகும் சமமாக எரியும் இல்லாட்டி ஒன்று மட்டும் எரிஞ்சு முடிஞ்சிடும் ஒன்று வந்து எரிஞ்சிருக்கவே எரிஞ்சிருக்காது இப்போ யாராவது ஒருத்தர் உங்கள் கையாலேயே நெருப்பை பற்ற வச்சுருங்க பிரின்சிபல் மேம் நம்ம பசங்க ஃபயர் கேம்ப்க்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நெருப்பை சுற்றி நல்லா ஆட்டம் பாட்டமாக தான் இருக்க போகுது

பப்ளி ரெட் புஷ்பா மூணு பேரும் ஏன் இன்னும் உள்ளேயே பட்டிட்டு இருக்கீங்க வெளியில வந்து பாருங்கப்பா செம சூப்பரா இருக்குப்பா இந்த குளுருக்கு இந்த நெருப்புக்கு செம ஜாலியா இருக்கு பேசாம எல்லாரும் சர்க்கிள உட்கார்ந்திட்டோம்னா அந்தாக்ஷரி விளையாடலாம் பட் நான்சி எனக்கு இப்போவே ரொம்ப பசிக்குற மாதிரி இருக்கு எஸ் பண்டி எனக்கு கூட ரொம்ப பசிக்குற மாதிரி இருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட பஸ்ல வரும்போதே காலி பண்ணிட்டோம் ஆனா டின்னர் இப்ப கிடைக்காத போல இருக்கு மார்னிங் வெளியில போனாதான் டின்னர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டூடண்ட்ஸ் மணி ஏழாக போகுது யாருக்குமே பசிக்கலையா இன்னும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் நீங்கள் சொன்னது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பசங்க சாப்பிட்றதுக்கு டின்னர் கூட நான் ரெடி பண்ணிட்டேன் மேடம் டிரைவர் அண்ணா என்னன்னா இது நெருப்பு கிட்ட ஏதோ வைக்கிறீங்க என்னன்னா வச்சுட்டு இருக்கீங்க தம்பி மணி ஏழாக போகுதுப்பா உங்களுக்கு யாருக்கும் பசிக்கலையா உங்களுக்கு அதுக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கு இதுவும் உங்கள் பிரின்சிபல் மேடம் ஐடியாதான் உங்களுக்காகவே வீட்டிலேருந்து பார்பிக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ப்பா பார்த்தியா நம்ம இதை சுட்டு சாப்பிட்டா போதும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் யாருமே இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கவே வாவ் பண்டி என்ன பண்டி இது சிக்கன் கூட மாரினேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க வாசனே சூப்பரா இருக்கல்ல ஹாய் அப்படினா இந்த குளுருக்கு எல்லாரும் நம்ம சிக்கன் சாப்பிட போறோமா அண்ணா சூப்பர்னா இருங்க இருங்க இன்னும் பத்து நிமிஷம் தான் இந்த சிக்கன் சூப்பராக வந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சு சாப்பிட்லாம் அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் சப்பாத்தி எடுத்துகிட்டு தம்பி யாராச்சும் ஒருத்தர் இந்த சிக்கன் அங்கிட்ட இங்கிட்டு திருப்பி விடுங்க பாப்போம் அண்ணா நான் பண்றேன் நான் இருங்க இருங்க எனக்கு தெரியும் இது எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் சிக்கனை இந்த பக்கம் புடிச்சு சைடுல திருப்பி விடணும் அப்பதானே ரெண்டு பக்கமும் வேகும் வாவ் இந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பரா இருக்கு நான்சி எனக்கு இப்பவே சிக்கனோ சப்பாத்தியும் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அண்ணா அண்ணா டிரைவர் அண்ணா எனக்கு சப்பாத்தி அவ்வளவா பிடிக்காது நான் பேசாம கொஞ்சம் அரிசியும் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல இதுலயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம் தம்பி அரிசி இருக்குதுப்பா அது என்னன்னா நாளைக்கு லஞ்சுக்கு உங்களுக்கு பிரியாணி சமைக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்றைக்கி நைட்டு சப்பாத்தியும் சிக்கனும் தான் இது வந்து உங்கள் பிரின்ஸிபல் மேடம் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கிளாசிக் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்